தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம், திரும்பவும் நாம் சொல்கிறோம். இதற்கு நிறைய நீங்கள் நல்ல கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. ஆனால் இந்த செடி எங்கள் வீட்டில் இருக்கிறதுனால எந்த தீங்கும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் நிறைய கமெண்ட் என்ன வந்திருந்தது அப்படின்னா, இந்த செடியை எங்கள் வீட்டில் வச்சதுனால மரணங்களை சந்திக்கக்கூடிய நேரங்கள் வந்தது அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. இது மிக மிக ஒரு அற்புதமான விஷயம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அல்லது எங்கள் வீட்டில் இது இருக்கு இல்லை அப்படிங்கிற விஷயமும் அனைத்தும் உங்களை சார்ந்த விஷயமாக இருக்கும். ஆனால் இதை நாம் செய்யாமல் இருப்பது நல்லது. உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் அதை வெட்டி போட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் வலியுறுத்தி இந்த வீடியோவுக்குள்ள நாம் போகலாம். இப்போ அரளி செடி அப்படிங்கிறது காட்டுக்குள்ளே அது வளர்கின்ற ஒரு செடி, அதில் பூக்கள் பூக்கும். ஆனால் அரளிப்பூ என்பது, அரளி செடி என்பது, அது மரமாக வளரக்கூடிய உயரமாக, கொஞ்சம் செடி என்றில்லாமல் கொஞ்சம் உயரமாக வளரக்கூடிய அந்த செடி வகைகளில் இந்த அரளி செடியும் ஒன்று. இது பெரும்பாலும் வீட்டில் வளர்க்க மாட்டார்கள். ஏன்னா இது சில பேர் இது பூஜைக்காக பயன்படும் அப்படின்னு வளர்ப்பார்கள். சில பேர் விஷயம் தெரிந்தவர்கள் இதை வளர்க்காமல் விட்டு விடுவார்கள். ஆனால் இதை வளர்க்காமல் விட்டு விடுவது தான் நல்லது. ஏன்னா இந்த செடி எந்த விதத்திலும் நன்மையை தராது. பூக்கள் தெய்வத்திற்கு சாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு நன்மையை தவிர வேறு எந்த நன்மையும் இந்த செடியில் கிடையாது. ஏன் அப்படின்னா, இதனுடைய வேர்கள் அந்த பூமியில் இருக்கும் அடி பாகங்களில் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்தை அது கொடுத்து கொண்டிருக்கும். அது வீட்டிற்கு நன்மை அல்ல. இது காட்டில் இருப்பதினாலும் பெரு ஓரங்களில் இருப்பதினாலும் வெளிப்புறங்களில் இருக்கிறதுனால யாருக்கும் எந்த கஷ்டமும் கிடையாது. ஆனால் பர்டிகுலராக நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால இதன் வேர் பகுதிகள் அந்த வீட்டிற்கு நன்மையை தராது. அந்த விதத்தில் இது நன்மையான செடி கிடையாது அப்படிங்கிறது தான் முழுமையான ஒரு விஷயம். அதனால் எத்தனையோ செடி கொடிகள் நம்ம வளர்க்குறோம். நம்ம இந்த குழந்தையை போல பிரியமாக செடி வளர்க்க வேண்டும், ஆசையாக இருக்கின்றது அப்படின்லாம் நம்ம நிறைய நாம் செய்வோம். ஆனால் இந்த செடி வகையை பற்றி எப்பொழுதும் நன்மையாக கூறப்படவில்லை. இந்த செடியை வளர்க்காமல் இருப்பது நல்லது. பெரும்பாலும் நிறைய தெய்வங்களை நாங்கள் வேண்டுறோம், நிறைய நன்மைகள் பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு நன்மையாகவே இல்லை அப்படிம்பாங்க. காரணம், அவர்கள் தேவையில்லாத ஒரு செடியை அவர்கள் வளர்த்து கொண்டிருப்பார்கள். அது என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை அகற்றிவிட்டால் நன்மையாக இருக்கும். அது நல்ல ஒரு வாயில்லாத ஒரு ஜீவனுக்குரிய இதுதான் செடியும். ஆனால் அந்த செடி உங்களுக்கு நன்மை அளிக்கின்றதா அல்லது தீமை அளிக்கின்றதா அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொண்டு வளர்ப்பது மிக மிக நல்லது. இப்போ இந்த அரளி செடி என்பது வீட்டில் வளர்க்கக்கூடாது, அவ்வளவுதான். ஏன், எதற்காக அப்படின்னு கேட்டால் அதையும் நாம் சொல்லிட்டோம். அதனுடைய வேர் பகுதிகள் ஆராய்ந்து ஆராய்ந்து உள்ளே போகும் பொழுது அந்த வீட்டிற்கு அந்த பூமிக்கு நல்லதல்ல அப்படிங்கிற விஷயத்த நாம் இப்போ சொல்லியிருக்கோம். அப்போ அரளி செடி உங்கள் வீட்டில் இருந்தால் அது வேண்டாம் என்று நீங்கள் விட்டு விடுவது நல்லது. எந்த செடியை நீங்கள் வெட்டினாலும் சரி, அது வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் சரி, பால் தயிர் நெய் என்ற ஐந்து வகைகளை, கோமாதாவின் உடம்பிலிருந்து வரும் அந்த ஐந்து விஷயம், அதாவது பால் தயிர் வெண்ணெய் நெய் கொஞ்சமாக கோமாதாவின் பசும் சாணம், இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நவ தானியம் எடுத்துக்கோங்க. நவ தானியம், இந்த மேல்படி நம்ம சொன்னோம் இல்லையா, இதை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு கல் உப்பு போட்டு நன்றாக கரைத்து அதனுடைய அடி பாகங்களில் இதை ஊற்றி மன்னிப்பு கோரி, இதை எங்களுக்கு இவ்வளவு காலம் நன்மையை அளித்தாய், இப்போ எங்களால் முடியலை, வேண்டாம் என்று உன்னை நாங்கள் ஒதுக்குகின்றோம், எங்களுக்கு எந்த விதத்திலும் தீமையை தரக்கூடாது, மன்னிப்பு கேட்டு, மன்றாடி மன்னிப்பு கேட்டு வேறு பகுதிகளில் இதை ஊற்றிட்டு ஒரு பெரிய கட்டி கற்பூரம் வாங்கி அந்த தீபம் ஏற்றி நன்றாக விழுந்து, உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேரும் விழுந்து நமஸ்காரம் பெற்று தோப்புக்கரணம் போட்டு அடுத்துதான் அந்த செடியை வெட்டணும். செடியாக இருந்தாலும் விருட்சமாக இருந்தாலும் சாதாரணமாக சர்வசாதாரணமாக அதை வெட்டி போடக்கூடாது. அது செடிகளின் தோஷம், விருட்சங்களின் தோஷங்கள் வந்துவிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. வளர்த்தாலும் சரி, வெட்டினாலும் சரி, வேண்டாம் என்றாலும் சரி, வேண்டும் என்றாலும் சரி, சாஸ்திர கருத்துக்கள் நிறைய உள்ளன. அதை ஃபாலோ பண்ணி அதை செய்கிறதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஆனால் செய்ய வேண்டும், அதை உதாசீனமாக நாம் வெட்டக்கூடாது. கடவுளை வேண்டி மன்னிப்பு கோரி அதற்கு தேவையானவற்றை அங்கே கொடுத்து தான் நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.